எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம மாட்டத்தில் ஒரு நாலு தொட்டி முல்லைப்பூ வச்சுருக்காங்க. இதுதான் சின்ன செடி, இதோட 3 வருஷ செடி 4 வருஷ செடிலாம் இருக்குது. இது 1 வருஷம்தான் அது வச்சு நல்லா பூத்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படி குறைஞ்சிருங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு கிளைகள்லையும் கொத்து கொத்தாக பூ வைக்கும். அந்த கொத்து கொத்தாக பூ வைக்கிறத நம்ம எடுத்து முடிச்சிட்டோம்னா அந்த பூ கொத்தில் திரும்பி வந்து மட்டும் வைக்காது, அடுத்தது அது வழியாக துளிரும் வராதுங்க. அப்புறம் எப்படி நமக்கு பூ கிடைக்கும், சான்ஸே இல்லை இல்லைங்களா? அதனால் என்ன செய்யணுன்னா, பூக்கள் முடிஞ்சதும் அதை நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா துளிர் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் நீங்கள் வந்துட்டு அந்த பூத்து முடிஞ்ச பூ கொத்துக்களை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் நிறைய துளிர் வச்சு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நமக்கு வந்து பூக்கள் கிடச்சிட்டே இருக்கும். அடுத்தது மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா டிஏபி கரைசல், அதாவது 1 லிட்டர் தண்ணியில் 50 கிராம் டிஏபியை போட்டு நீங்கள் வந்து லிக்யூடாக கரைச்சி ஒரு முறை கொடுக்கும்போது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூக்கள் குறையாமல் நல்லா கொத்து கொத்தாக பூ வச்சுட்டே இருப்பாங்க. அதை கட் பண்ணி விட்ட அந்த கிளைகள்லாம் திரும்பி துளிர்த்து எப்படி மொட்டு வச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.